எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் ஃபார்மசி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செமஸ்டர் த்ரீ அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னா, ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, இதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் சிலபஸ் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிக்ஸல் 1, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, இதில் பார்த்தோம்னா யூனிட் 1ல் பார்த்தோம்னா பென்சின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரியாக்ஷன் ஆஃப் பென்சினில் வந்து நைட்ரஜன், சல்ஃபோனமைன், அதுக்கடுத்து ஹாலஜினேஷன், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அல்கலேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிடிடி, சாக்ரின், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க். ஸோ இல்லை, நம்ம எல்லாமே படித்தாகணும் பிஃபார்ம் பொறுத்தல, ஏன்னா 2 மார்க் எல்லாமே கன்ஃபார்மாக எழுதி ஆகணும். ஸோ ஃபுல்லாத்தின்னா நம்ம படித்தாகணும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான சில இது இருக்குது, அதை நல்லா படித்து வச்சுக்கணும். அதுதான் இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் நிறையா வேணும்னா, நான் ஏற்கனவே ஃபார்ம் டி புக்கு டவுன்லோட் பண்ணுறது, அதில் வந்து நான் போட்டிருக்கேன் ஆர்கானிக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை. ஸோ நீங்கள் அதில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்ம் டியில் வந்து மேலாப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் பி ஃபார்மில் வந்து டெப்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் இதையே பார்த்துக்கிட்டது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூனிட் 2, இதில் பார்த்தோம்னா ஃபீனால்ஸு, இதில் வந்து அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபீனால்ஸ், அதுக்கடுத்து கிரிசால்ஸ், அடுத்த நாப்தால்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆரோமேட்டிக் அமைன்ஸ், இதில் பார்த்தோம்னா பேசிட்டி ஆஃப் ஆரோமேட்டிக் அமைன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் பெசிசிட்டிலாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆரோமேட்டிக் ஆசிட், இல்லை பார்த்தோம்னா அசிடிட்டி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் 3, இதில் வந்து பார்த்தோம்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்குது. ஃபேட்ஸில் பார்த்தோம்னா ஃபேட் ஆசிட் ரியாக்ஷன், அதுக்கடுத்து ஹைட்ரோலைசிஸ் இருக்குது, அதுக்கடுத்து அனலைட்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது, இதில் வந்து ஆசிட் வேல்யூ, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ, எஸ்டர் வேல்யூ, அயோடின் வேல்யூ, அசிடைல் வேல்யூ, இது எல்லாமே ஃபார்மா காக்னிஷன்லேயும் வரும், இந்த ஆசிட் வேல்யூ, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் 4, யூனிட் 4ல் பார்த்தோம்னா பால் நியூக்ளியர் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து யூனிட் 5ல் பார்த்தோம்னா சைக்ளோ ஆல்கன் இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஓசின்னு மட்டும் போடுங்க. பாஸ்வேர்டில் வெறும் ஓசின்னு மட்டும் அடிங்க, ஸ்மால் லெட்டராக எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 1, இதில் பார்த்தோம்னா யூனிட் 1ல் பார்த்தோம்னா சொலியபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ், அதுக்கடுத்து யூனிட் 2ல் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரக் மாலிகுல்ஸ், யூனிட் 1க்கு பார்த்தோம்னா PP1, அதுக்கடுத்து யூனிட் 2க்கு பார்த்தோம்னா PP1U2, அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் 3க்கு பார்த்தோம்னா PP1U3, அப்படின்னு ஃபுல்லாக 5 யூனிட்டுக்குமே U5 வரையும் வரும். ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூனிட் 3, இதில் வந்து சர்ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபினாமினான்னு ஒன்று வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் 4ல் காம்ப்ளக்ஸேஷன் அண்ட் ப்ரோட்டீன் பைண்டிங், இதில் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன், அப்ளிகேஷன், மெத்தட் ஆஃப் அனலிசிஸ் இது எல்லாமே இருக்கும். யூனிட் 5ல் பார்த்தோம்னா pH, பஃபர் அண்ட் ஐசோடோனிக் சொல்யூஷன் இது எல்லாமே இருக்கும். மைக்ரோபயாலஜி கிட்டே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், இல்லை யூனிட் 1ல் பார்த்தோம்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது, அடுத்தது சைஸ் ரிடக்ஷன் இருக்குது, அதுக்கடுத்த சைஸ் செப்பரேஷன் இருக்குது. யூனிட் 2ல் பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கடுத்த எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த இதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங், இலேருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டராக. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ இதில் கூட நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூனிட் 3, யூனிட் 3ல் பார்த்தோம்னா ட்ரையிங் அண்ட் மிக்சிங் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. யூனிட் 4ல் பார்த்தோம்னா ஃபில்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் இருக்குது. யூனிட் 5ல் பார்த்தோம்னா மெட்டீரியல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நீங்கள் பிஃபார்ம் பொறுத்தளவு ஃபுல்லாத்தையும் படிக்கணும், ஏன்னா 2 மார்க் அட்டன் பண்ணால் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ ஃபுல்லாக தான் படித்தாகணும். ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட், பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.